Welcome to SJ Biology. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜி டிஆர்பிஸ்வாலஜி செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம எழுத போகிறோங்க சூப்பராக எழுத போகிறோம் ஸோ த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் என்னடா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க தட்ஸ் ஏன் ஆஃப் உங்களை நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஸோ தட் இந்த கொஷின் சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம் சில பேருக்கு டஃப்பாக இருக்கலாம் சில பேருக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கலாம் பட் அக்கார்டிங் டு த பீப்புள் ஆனால் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எப்படி படிக்கணுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு லெசன் லேர்னிங்காக கூட இருக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக தான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஈஸியாக தான் இருக்கும் அதே டைமில் நிறைய டிப்பிக்கலாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு உங்களை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் அதனால் நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அப் அன்மோ ஒன்மோர் திங் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நான் இன்றைக்கி ஈவினிங் கூட இதுக்கு ஆன்சர் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இல்லைனா மார்னிங் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மார்னிங் ஆன்சரோட வீடியோவில் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பா பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட எழுதுவாங்க இல்லையா ஸோ அதனால் ஆன்சர் வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம அதில் பார்த்துக்கலாம் நம்ம ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நல்ல ட்ரை பண்ணுங்கள் ரீடிங் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் செகண்ட் வீக் வந்து ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஆரம்பிங்க ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தா இருக்கலாம் சில பேர் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஃபுல்லாக ரீட் பண்ணியிருப்பீங்க நோ ப்ராப்ளம் வெக்ஸ் ஆகாதீங்க எதுக்குமே வெக்ஸ் ஆகாதீங்க மோட்டிவேட்டுக்காக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதை வீடியோ பாருங்கள் உங்களுக்கு உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க ஒரு யூனிட் ஒன்னை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியலையா நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி அதை அப்படியே சைட் பை சைடு முடிக்காத யூனிட்டை டைம் கிடைக்கும் போது முடியுங்க செகண்ட் யூனிட்டுக்கு ஸ்கிப் பண்ண ஆ ஸ்கிப் பண்ணாமல் செகண்ட் யூனிட்டுக்கு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானா அந்த ஸ்டடி பிளானோடவே ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ டோன்ட் வரி நமக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த நீங்கள் பிளானோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக முடிச்சிடலாம் அண்ட் தென் ரிவிஷன் ஒரு ஃபைவ் ரிவிஷன் ஃபோர் ரிவிஷன் போடலான் இருக்கவங்களுக்கு அந்த ரிவிஷனில் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுவீங்க என்னோடய பர்பஸ் என்னென்னா இந்த கொஷின்ஸில் இருக்க ஆன்சர்ஸ் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி அபவுட் தட் ஆனால் நீங்கள் இனிக்கு இதுக்கப்புறம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி ஆப்ஷன்ஸோட ஃபோர் ஆப்ஷன்ஸையும் ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றதையும் ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஜி டிஆர்பி ஜாலஜி யூனிட் ஒனில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம எழுதுகிறோம் செவன்டி ஃபைவ் டேஸ் வந்து ஸ்டடி பிளான் பார்க்குறோம் இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஆவ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஆர்ட் த ஆப்ஷன்ஸ் இஸ் ஆம்ஃபியாக்சஸ் பி ஃபிஷ் சி கெமிலியான் டி ஸ்காலி அண்ட் ஈட்டர் டேக் யூர் டைம் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஆனஸ்ட்டாக எழுதுங்க ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஈச் கொஷின்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அண்ட் ரைட் யூஆர் ஆப்ஷன் ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க இதோடய கீ வந்து டுடே ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் இல்லைனா நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் செகண்ட் கொஷின் ஒன் ஆஃப் த ப்ரைமரி கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ் இஸ் ஆப்ஷன் ஏ பேர்டு நவ் கார்டு ஆப்ஷன் பி சாலிட் வெண்ட்ரல் நவ் கார்டு ஆப்ஷன் சி கேங்ளியோன் கேங்ளினோட்டேட் நவ் கார்டு அது கேங்ளினோட்டேடு வருங்க ஸ்பேஸ் இருக்குது அண்ட் டார்சல் கார்டு ஆப்ஷன் டி வந்து டார்சல் கார்டு டேக் கே ஃபைவ் செகண்ட்ஸ் திங்க் அண்ட் ரைட்

ஸோ இதோட ஆப்ஷன்ஸ்கெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்றதையும் எக்ஸாம் முடித்த பிறகு திங்க் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பிசைன்ஸ் அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா த மெட்டாமரிசம் இஸ் எக்ஸிபிட்டட் பை ஆப்ஷன் ஏகேம்போசெஃபல்லா ஆப்ஷன் பி டேட்டா ஆப்ஷன் சி மொல்லஸ்கா ஆப்ஷன் டி செஸ்டோடா திங்க் பண்ணி எழுதுங்க சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே தெரிகிற மாதிரியும் இருக்கும் சில பேருக்கு திங்க் பண்ணி ரீகால் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஸோ டேக் கியர் டைம் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ஏன் அப்படி மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா अगर वन फिफि कोशिन्स अड़क ईसिया कोशन रोम टाइम सीक्रमिक मारे पातको अंड द लॉर स्न इन द फीमेल रीप्रोडक्टिव सिस्टम आफ फोलॉज ऑलसो नोन आलैेटरीू आहिल ஆப்ஷன் டி விடலைடக்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருந்து கொஷின்ஸ் இன்டீரியராக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் எடுத்திருக்கேன் ஸோ ரிப்பீட்டட் கொஷினே எடுக்க வேணான்றதுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன் ஸோ ஓகே வி வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட் கொஷின் Ancestors of cyclostomes are ancestors of cyclostomes are the option A maxinoides option B Orthopods, option C ostecoderms option D Eurocardata Think and write. Okay, the next question, Willem is found in option A, Germania, option B, Amphioxus, option C, Branchiostoma, option D, both A and B.

ऑप्शन डी मैक्सोट्रॉफि ऑप्शन ए पैरासिटिक, ऑप्शन बी ऑप्शन सी सीलियरी फिल्टर, ऑप्शन डी मैक्सोट्रोपि थिंक एंड राइट த நெக்ஸ்ட் கொஷின் மேட்ச் த லிஸ்ட் த்ரீ கொ கொஷின்ஸ் கொடுத்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் நான் ஆப்ஷன் ஏபிசிடி டைப் பண்ணலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட options மட்டும் நீங்கள் மேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா A டார்னாரியா B C, D பிராக்கியோலேரியா திஸ் இஸ் ஆர் லார்வல் இது எல்லாமே லார்வல் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அடல்ட் சி டேட் போல் ஓகேங்களா இந்த மூணும் லார்வி இப்போ அடல்ட் வந்து ஸ்டார் ஃபிஷ் க்ளாஸஸ் நீரிஸ் ஹெட்மேனியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன் டூ த்ரீ ஆப்ஷன்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும் போது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா

உங்களுக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக ஜூம் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா ஆப்ஷன் எக் பி மோருலா சி ஆன்கோஸ்பியர் டி சிஸ்டர் சிஸ்டி சர்க்கஸ் டீனியா சோழியத்தோட செகண்டரி ஓஸ்ட் நெக்ஸ்ட் லெவன்த்து ஒன் गैमिटोगोनी इन प्लास्मोडियम ऑफ मैन बी लिवर ऑफ मैन स्टोम अंड स्टोमक ऑफ फीमेल अनाफिल थिंपीनाट ओनली दिस क्वेश्चन एवरी कोशन திங்க் ஆப்ஷன்ஸ் எப்படி வருது நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கொஷின் எப்படியெல்லாம் ரீட் பண்ணும் அப்படின்றத மட்டும் பார்த்து கன்சிடர் பண்ணி ஈஸியாக ரீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோரிங் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஓகே வி வில் மூவ் ஆன் த நெக்ஸ்ட் கொஷின் த இன்டர்மீடியேட் ஓஸ்ட் ஆஃப் ஃபேசியோலா இஸ் இன்டர்மீடியட் ஓஸ்ட் ஆஃப் ஃபேசியோலா இஸ் ஏ ஷீப் சாரி எஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஐ மிஸ்டேக் அண்ட் பி மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஷீப் பி பிக் சி ஸ்னெயில் அண்ட் டி மேன் டைப் பண்ணும் போது நம்ம எடிட் பண்ணும்போது ஒரு ஒரு லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு சாரி ஃபார் தட் ஷீப் எஸ்ஹெச்பி ஷீப் Okay, next question. In which character vertebrates differ from invertebrates? Invertebrates. Okay, in which character vertebrates differ from invertebrates? In space, invertebrates. A. Dorsal tubular. B. Nerve cord. C. C. D. Brine. In which character vertebrates differ from Invertebrates A dorsal tubular, B nauca, C coelom, D brain. The next question: Signet stage, ring stage is not seen in the life cycle of Protozoans or four reglia, Plasmodium falciparum again F FA. E. ஓகேங்களா எஃப் ஃபால்சிபரம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியி பிளாஸ்மோடியம் ஓவிலி டைம் கொடுக்கணுன்றதுல டைப் பண்ணும்போது நானே டைப் பண்ணி நானே தான் செக் பண்ணும் ஸோ ஐ டிடென்ட் ஃபவுண்ட் சாரி ஃபார் தட் அகெயின் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியே பிளாஸ்மோடியம் ஓவிலி द नेक्स्ट क्वेश्चन इस द लार्वा ऑफ लीवर फ्लूक ऑप्शन ए आकोस्पियर ऑप्शन बी ट्रोकोपोर् ऑप्शन सी रेडिया ऑप्शन डी सेकैरिया द लार्वा ऑफ लिवर फ्लूक ऑप्शन ए आउनकोस्पियर ऑप्शन बी ट्रोकोपोर् ऑप्शन सी रेडिया ऑप्शन डी सेर्कैरिया ओके नेक्स्ट क्वेश्चन पोलामा दिस मेल वॉर्म परमानेंटली कैरीज द फीमेल इन इट्स गायनोकोपोरिक कैनाल दिस मेल वॉर्म परमानेंटली कैरीज द फीमेल इन इट्स गायनोकोपोरिक कैनाल ए एस्कैरिस बी लीच टी सी टेप वॉर्म And D. Caisto And the next question is: The external covering called test in Eurocodes is composed by the external. Covering called Taste in Europe, or dates is composed by Option. టునిసన్ ఆప్షన్ బి సెల్లూస్ ఆప్షన్ సిప్షన్ డి కెరాన్ తింక్ అండ్ డెస్టిస్ వర ఓకే 18. The final molting of juveniles of Ascaris takes place in the. The final molting of juveniles of Ascaris takes place in the. Option A. Heart. Option B. Lungs. Option C. Liver. Option D. Intestine. The next question is, the absence of optocol in the optical lobes of the midbrain is the characteristic features of? Option A, Aves. Option B, Mammals. Option C, Fishes. Option D, Amphiphia. Choose which one is correct and write it. The next question. The infective stage of trypanosoma is long and slender form. Option B intermediate form. Option C metacyclic form. Option D critial form. Long and slender form. Intermediate form. Metacyclic form, Krithial form. The next question The vegetative phase of Plasmodium in RBC of man is present in this form A. Sporozoite, B. Tropozoite, C. Merozoite, and D. Cryptozoite. एजोरोोयिट बी ट्रोपोजोट सी मीरोजोट एंडी क्रिप्टोजो दस्ट क्वेश्चन इस रेटिग्रेसिव मैटमाफस इज फाउंड इन ऑप्शन ए हेमिकारडेटा Option B, Eurocardata. Option C, Cephalocardata. Option D, Cyclostomata. Retrogressive metamorphosis is found in hemicardata, Eurocardata, Cephalocardata, Cyclostomata.

किडनी आई टाइप इन दिट दैट मिस्टेक्स विल ओके एक्सक्रेटरी ऑर्गन्स ऑफ आंपियाक्स आर नैफ्रीडिया प्रोटोनफ्रीडिया मिजोने किडनी एंड किडनी ऑल आर पोस्ट ग्रैजुवेट स्टूडेंट सो करेक्ट आंसर्स नहीं गए इधर ना ओके इंग्ला विच वन ऑफ़ द फॉलोइंग ऑप्शंस आर क्योर ऑफ़ डियोडिनल अल्सर्स ऑप्शन ए फिश लिवर ऑयल ऑप्शन बी शार्क लिवर ऑयल ऑप्शन सी पीकॉक फैट ऑयल ऑप्शन डी पिग फैट Which one of the following options are cure of duodenal ulcer? Fish liver oil, shark liver oil, peacock fat oil, pig fat. And last question insulin is obtained from insulin is obtained from pig meat, pigeon meat. pancreas of cow, fish liver oil. இதோட எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்து ஆன்சர் எழுதுங்க ஓகே இன்சுலின் இஸ் ஆப்டைன்டு ஃப்ரம் பிக் மீட் meat, மீட் meat, of ஆஃப் fish ஃபிஷ் லிவர் ஆயில் ஸோ ஃபைனலி நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் ஆனஸ்ட்டாக எழுதுங்க ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ப கரெக்டானது எழுதி வெச்சிருங்க அண்ட் தென் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸையும் ஒரு நோட் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் இதில் வந்து டென் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் பற்றி ஸோ அந்த மாதிரி அப்பவும் நோட் போட்டு கொஷின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் இல்லை ஈஸியஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொரு அக்கார்டிங் டு தட் பர்சன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட் போடுங்க ஸோ இந்த யூனிட் ஒன்னுக்கே நான் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த யூனிட் ஒன்னோடய கொஷின்ஸ் எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க பட் என்னென்ன ஃபார்மில் நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மாடல் இருக்கும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ப இதுக்கப்புறம் வர ஃபர்தராக செகண்ட் வீக்கோட ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ தான் நிறைய ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் ஓகே ஸோ சைட் பை சைட் கொஷின்ஸை எழுதிக்கோங்க அண்ட் தென் கரெக்டாக என்ன படிக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் எல்லாருமே ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணுன்றது என்னோடய விருப்பம் பட் ஃபுல் மார்க் எடுத்தாதான் அப்படின்னு கிடையாதுங்க ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதில் இருக்க கொஷின்ஸோட ஆன்சர் தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ இந்த பர்பஸ் வாட் என்னோடய பர்பஸ் என்னென்னா இந்த மாதிரி கொஷின்ஸோட ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுதான் என்னோடய பர்பஸ் தெரியாதவங்களுக்கு இனி அப்புறம் இந்த கொஷின்ஸை தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ அதனால வரி பண்ணிக்காதீங்க மார்க்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் அப்படின்றத இது கிடையாது இதை நம்மளை வந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நம்மளை நம்மளே மோல் பண்ணிக்கிறோம் ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய எழுதும் போது நம்மளுக்கு வந்து ஃபைனல் ரிவிஷன் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் ரிவிஷன் எழுதுகிற மாதிரி நான் பிளான் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்ஜே பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்